ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஓம் அகத்தீசாய நம குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்சம் அருள் புரியட்டும். காட்பாடியிலிருந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரர். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் மூட்டு அறுவை சிகிச்சை அவசியமா என்ற ஒரு கேள்வி. இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கற்றுத்தந்த குரு ஸ்ரீ கொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கி இந்த ஜாதகத்தினை ஆய்வு செய்கிறேன். ஜாதகரின் இது பெண் ஜாதகம். ஜாதகரின் ஜென்ம லக்னம் ரிஷப லக்னம். தற்சமயம் வயதின் லக்னம் ஏல்பி லக்னம். துலாம் விசாகம் ரெண்டாம் பாதம் நடந்து கொண்டிருக்கிறது. விசாகம் ஒன்றாம் பாதம் ஆரம்பிக்கும் போதே ஜாதகருக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவர்கள் என்ன அவர்கள் கேள்வி என்னென்னா, எனக்கு மூட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி டாக்டர்கள் அறிவுறுத்துகிறார்கள், இதை நான் இப்போது அவசியம் செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி. நாம் லக்னாதிபதி பார்ப்போம். லக்னாதிபதி சுக்கிரன் 11 இடத்தில் இருக்கிறார், நல்ல நிலைமையில் இருக்கிறார். கேதுவோடு இருப்பதனால் சிறிதான தடங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்கின்றோம். நட்சத்திர அதிபதி குரு பகவான் 3-6 அதிபதி. 6 என்பது தீர்க்கக்கூடிய நோய்தான், அது ரொம்ப தீவிரத்தன்மை இல்லை என்பது தெரிகிறது. மூட்டு அறுவை சிகிச்சை என்பது மூட்டு வலி என்பதற்காக 10 பாவத்தை பார்க்கின்றோம். 10 பாவம் என்பது சந்திரன். சந்திரன் லக்னத்திலே இருப்பார். குரு 6 அதியோடு சேர்ந்து இருப்பதால் இது தீர்க்கக்கூடிய நோய்தான் என்பது தெளிவாக தெரிகிறது. நான் இந்த 10 இடத்திற்கு 8 அதிபதியான சனி பகவான் ஏல்பி லக்னத்தை பார்ப்பதால் தீவிரத்தன்மை அதிகரித்திருக்குது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்த சனி பகவான் எந்த பார்வையாக அந்த 10 இடத்தை பார்க்கவில்லை, அதனால் இதற்கு அறுவை சிகிச்சை அவசியம் இல்லை என்பதும் புரிந்து கொள்ளலாம். இது ஏன் ஏற்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு, செவ்வாய் என்பது இரத்தத்தை குறிக்கும், புதன் என்பது நரம்பை குறிக்கும். செவ்வாயும் புதனும் இந்த இடத்தில் சேர்ந்து இருப்பதால், 10 இடத்தில் இருப்பதால், 10 இடம் அது சார்ந்த கேள்வி என்பதால் நாம் அதை பற்றி பார்க்கின்றோம். நரம்புகளில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு இருப்பதால் ஜாதகருக்கு வலி ஏற்பட்டு இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து இருப்பதால் சுருங்கும் தன்மை ஏற்பட்டிருக்கிறது. இதை சரி செய்தால் சரியாகும் என்று கூறினோம். அதன்படி ஆஸ்பத்திரியில் டாக்டர்கள் இரத்தத்தை மாற்று ஊசி மூலம் மாற்றிவிட்டால் சரியாகும் என்று கூறினார்கள். அதன்படி செய்து இப்போது நல்ல அறுவை சிகிச்சை என்று இருக்கிறார்கள். இது அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் மிகவும் எளிமையாக அறுவை சிகிச்சையை அதிக செலவு இல்லாமல், அதாவது அதிகமான தொகையை செலவு செய்யாமல் கரெக்டாக இது தீர்க்கக்கூடிய நோய்தான், இதற்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று துல்லியமாக கூற முடிந்ததுக்கு இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையை கற்றுத்தந்த குருவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒவ்வொரு ஜோதிடரும், ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருவர் ஒரு ஜோதிடர் வேண்டும் என்பது தான் ஐயாவின் விருப்பம். இதுபோல் தங்கள் ஜாதகத்தை தாங்களே பார்த்து கொண்டால் இது அவசியமா இல்லையா என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். இதற்காக ஒவ்வொரு மாதமும் அட்சய லக்ன பத்ததி அடிப்படை ஜோதிட வகுப்பு நடக்கின்றது. இதை நீங்களும் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்றது வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.